இன்னைக்கு கேம்ப்ல என்ன பண்ண போறோம்னா, உங்க எல்லாருக்கும் ஃபயர் ஃபைட்டிங் பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க போறேன். ஒருவேளை எங்கயாவது தீ பிடிச்சிருச்சுன்னா நீங்க அந்த நெருப்பை அணைக்கணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராம காப்பாத்தணும். நான் சொல்றது புரியுது இல்ல? இப்ப பாருங்க, இப்ப இந்த நெருப்பை இதோ இந்த சிலிண்டர் மூலமா நான் அணைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். நல்லா பாருங்க, முதல்ல இந்த பின்ன வெளிய எடுக்கணும், அப்புறம் இந்த பட்டனை அமுத்தணும். அப்ப இதுல இருந்து ஒரு ஃபோம் வரும், அது நெருப்பை அப்படியே அணைச்சிடும். கொடுங்க சார், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சாரி, தெரியாம கையா அந்த பக்கம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. இப்ப அடுத்ததா டேங்கர் லாரில இருந்து பைப்பை எடுத்துட்டு வந்து நெருப்பை எப்படி அணைக்கணும்னு காட்ட போறேன். நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார். இதுக்கு முன்னாடி கூட நாங்க தண்ணி டேங்க ஒரு தடவை கிளீன் பண்ணி இருக்கோம். ஓ, அப்படியா, காட்டுங்க. என்னையா பண்றீங்க? என்ன கீழே விடுங்க, என்ன கீழே விடுங்கன்னு சொல்றல, கீழே இறக்குங்க. தண்ணிய சீக்கிரம் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கயா சீக்கிரம். மோட்டு பொத்துல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சைட் ஆஃப் பண்ணி இல்லங்க. இதுக்கு மேல நம்ம டீம் லீடர் தொந்தரவு பண்ணக்கூடாதா? நல்லா கேளுங்க, சேஃப்டி நெட்டை வச்சு மேலந்து குதிக்கிறவங்களை எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி கொடுக்க போறேன். இங்க இருக்கிறவங்கள சேஃப்டி நெட் பிராக்டிஸ் யார் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. ஓகே, அத நல்லா டைட்டா புடிச்சுக்கணும். ஓகே, நல்லா பாருங்க, இப்ப நான் குதிக்க போறேன், கேட்ச் பண்ணணும். ஒரு நிமிஷம், நீங்க ஏன் எப்ப பாருக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? சேஃப்டி நெட்டை ஏன் பிடிக்காம விட்டீங்க? இந்த சேஃப்டி நெட் சேஃப்டியா இருக்கா இல்லையான்னு கேட்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள குதிச்சிட்டீங்க. அது ஒழுங்கா இல்லைன்னா நான் எப்படி மேலந்து கீழே குதிச்சிருப்ப சொல்லு. முதல்ல இங்க இருந்து போ. இதுக்கு மேல இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது. இருந்த ட்ரெயினிங்க கேன்சல் பண்ணுவேன். போ மோட்டு, இங்க பருப்பா என் உயிர் நண்பன் தானே, இங்க இருந்து முதல்ல கிளம்புப்பா. தூரத்துல இருந்து பாத்துக்கோ, இல்லனா இவரு ட்ரெயினிங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருல. நடந்த விஷயம் எதுவும் சுத்தமா சரியில்லை பத்தலு. ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு மட்டும் ஆசை இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா, இந்த வண்டிக்குள்ள நம்ம ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கத்துக்கலாம். அவருக்கு என்ன சொல்லி தராருன்னு பாக்கலாம். ஓபன் தி டோர், ஏறி வையா, ஏறி வையா, ஏறி வையா. நல்லா கவனிங்க, இந்த ஏணியால நம்ம ரொம்ப உயரத்துக்கு போக முடியும். இதை வச்சுதான் ரொம்ப உயரமா இருக்கிற பில்டிங்ல இருந்து மக்களை காப்பாத்துவோம். ஆஹா, என்ன சொல்லி தராரு நீங்க இது சரியாவே தெரியல. ஜான் ஆகப்புறான் டான், ஜான் ஆகப்புறான் டான். எல்லாருக்குமே ஃபயர் ஃபைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு. காடு முழுக்க தீ பரவற மாதிரி நான் இப்போ ஒரு வேலை பண்ண போறேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் தீ அணைக்க முயற்சி பண்ண போறாங்க. அந்த சமயத்துல ஊர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் நான் ஒரே அடியா லவுட்ட போறேன். பிரமாதம், அருமையான பச்சை டயலாக் சொன்னீங்க. Yeah.
அந்த காட்டுல தீ பிடிச்சிருச்சு. அந்த தீ அதிகமாச்சுன்னா அப்புறம் நம்ம ஊரே அழிஞ்சு போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க வண்டியில உட்காராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஏறுங்க, நமக்கு நேரம் இல்ல. காப்பாத்தி ஆகணும், வாங்க. அந்த தீய நாம தான் போய் அணைச்சாகணும். இப்படி சூடு. எல்லாரும் தீ அணைக்கிற வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப நம்மளோட வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாத்துக்கிட்டே இருக்கடா, ஜான் ஆக போறான் டான். பண்ணுங்க. நினைச்ச மாதிரியே நடக்குது. ஏன் என்னையே துரத்தி வந்து அட்டாக் பண்றீங்க நீங்க? சாரி, வெரி சாரி சார், வெரி சாரி. நான் ஏதாவது தப்பு பண்ணதா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க. பிளீஸ், என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க, விட்டுருங்க. மண்டையா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லு. ஐடியா சரி, இப்ப மேல போய் அங்கிருந்து தண்ணியை ஊத்தி இத அணைச்சிடலாம். நிறுத்து.
சூப்பரே, ஒரு வழியா நெருப்பெல்லாத்தையும் அணைச்சாச்சு. பத்துல இப்ப நேராக்கி சீக்கிரமா போடா. என்ன விட்டுடுங்க. My name is Singo. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள், புரிஞ்சிக்காத. மூட்டு பத்துலு, என்னால் நம்பவே முடியல. நீங்க அந்த நெருப்பை அணைச்சிட்டீங்க, ரொம்ப வித்தியாசமா அணைச்சிங்க. ஆனா அதுக்கு ரொம்பவே தைரியம் தேவை. நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே தைரியசாலிங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஃபயர் ஃபைட்டர் சர்டிபிகேட் தரேன். கவர்மெண்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு மெடலும் வாங்கி தரேன். நடு ரோட்ல கரடி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, யாரும் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. கஜகஜா, அந்த கரடிக்கு தூங்க வேற இடமே கிடைக்கல. கரடி தூங்கிக்கிட்டு இருக்கு, சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னா கேளு. அந்த கரடி தூங்கிக்கிட்டு தான் இருக்க மோட்டு. ஆனா ரைட்ல யூட்டர் நடிச்சு பாரு, ஒரு கரடி முழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்துல மண்டையா சத்தம் போடாம சும்மாடுறா? எதுக்காகனா அனாவசியமா இப்படி பதட்டப்படுற? காட்டுக்கு நடுவுல கோட்டை, இந்த வீரபாண்டி கோட்டையில நுழைஞ்சிருக்கோம். கோட்டையில கோட்டை உள்ள யார் இருக்காங்கன்னு பாப்போம். யாருக்கு அது உள்ள இருக்கா? கதவை துறங்க. பயங்கரமான மந்திரவாதியோட கோட்டை. அவன் ரொம்ப வருஷமா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருக்கான். நான் போய் உங்களுக்காக டீ டிஃபன் எல்லாம் கொண்டு வரேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு பொருளையும் நீங்க தொடக்கூடாது. நம்ம வேற எதையும் தொட வேண்டாம். அந்த மந்திரவாதியோட போட்டோ எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆள் சூப்பரா இருப்பாரா? வேற எதையும் தொடாதீங்க. சரி, ஒரு பயங்கரமான ஆள அந்த மந்திரவாதி இதுக்குள்ள ஒரு கைதியா வச்சிருக்காரு. ஏன்னா அவனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. வெளியில வர வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கெல்லாம் என்ன பாக்ஸிங் பண்ண சொல்லி தூண்டி விட்டுருக்கீங்க. வாடா, நான் தான் உன்கூட மோத போற பாக்ஸர். நான் யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது. நான் தோட்டாலே நீ பறந்துருவ, அடிச்சா செத்துருவ. பல்லு கண்ணா, நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? இப்ப கூட உன்னோட ஆணவத்திலயும் அகங்காரத்திலயும் மிதந்துகிட்டு தான் இருக்க. என்ன ஓல்டு மேன், எப்படி இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. ஒரு சில திருட்டு பசங்க திருடுறதுக்காக வந்தாங்க. அவங்க தெரியாம இத திறந்துட்டாங்க. இத பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாங்க. நான் கேள போல்டே, யார பார்த்தா திருடங்கன்னு சொன்னேன். இந்த பாருங்க, நாங்க ஒண்ணு அப்படி பயப்படுற ஆள் கிடையாது, திருடங்களும் கிடையாது. வேணா என் நண்பர்களை கேட்டு பாருங்க. அதே உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு தான் போய் சொன்னேன். ஆனா இப்போ நீங்களாவே முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க. இல்லனா யாராவது இவங்கிட்ட போராடி தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள இந்த ஆல்பத்துல கைதியா மாத்திடுவான். அப்புறம் இவனோட சைஸ் வயசும் அதிகமாகிட்டே போகும். உங்களை இங்க இருந்து ஓட விட்டாதானே ஓடுவீங்க? நான் விட மாட்டேனே. இப்ப பாருங்க. ஏய்!
என்கிட்ட இருந்து தப்பிச்சு யாரும் எங்கேயும் போக முடியாது. அந்த கேட்டு மூடுறதுக்குள்ள நாம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயாகணும். சீக்கிரம் எனக்கு என்கிட்ட வச்சுக்கிட்டா உங்க எல்லாரோட நிலைமையும் இதுதான். இப்போ உங்களையும் அனுப்ப போறேன். அடுத்ததா யாரு முதல்ல வர்றீங்க? எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? தலையில சேவிங் பண்ணா நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? எல்லாரும் சேர்த்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களப்பா, சீக்கிரமா என்ன வெளியே எடுங்கப்பா. டேய் பத்தல மண்டையா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? நம்ம பாக்ஸர் இப்ப பிராக்டீஸ் பண்ணிருப்பாரு எனக்கு தோணுது. வா மாட்டோம். டேய் இது இந்த ஏரியா உள்ள நுழையாத, ஆளை போய் கூட்டிட்டு வரணும். சிங்கம் சார் இல்லங்க, பாக்ஸர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். ஜெஜக்மா ஒரு வழியில எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் சூதானமா ஓட்டிட்டு போங்க சார். ஓகே ஓகே. வைஃபியா இதெல்லாம் உண்மைன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. பாக்ஸர் அண்ணா, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கோம் அண்ணா. சொல்லுங்க என்ன விஷயம், சீக்கிரம். எனக்கு இளநீர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால என்னையிலிருந்து நீ என்னோட நண்பன். டேய் கடை போல்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாத்துறது எப்படிடா சொல்லுடா. யாராவது முன்னாடி வந்து இந்த பல்லுவை தோக்கடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஆல்பத்துக்குள்ள போயிடுவான். அவன் போனதும் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. டேய் மொட்டை மண்டை, உன்கிட்ட சண்டை போட நான் தயாரா, அப்பதான் என் நண்பர்களை காப்பாத்த முடியும். மோட்டு, இந்த பல்லுவை உன்னால தோக்கடிக்கவே முடியாது. என் நண்பர்களை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயார். எங்க நண்பர்களை எல்லாரையும் போட்டோ வாங்கி இவன் ஃப்ரேம் குள்ள வைக்கிற மாதிரி இந்த ஆல்பத்துக்குள்ள வச்சிட்டான்.
I am the greatest. Come on, fight! ஏன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்க? மரியாதையா சண்டை போடு. முடிஞ்சா நீ என் பின்னாடி ஓடி வாடா. மோட்ட மாட்டேன். நண்பர்களை எவ்வளவுதான் பஞ்சு கொடுத்தாலும் இவன் அதெல்லாம் பஞ்சு துடைக்கிற மாதிரி தொடச்சு போடுறான். காலி வயிறா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? மோட்டோ மோட்டோ, உனக்கு பிடிச்ச சமோசா வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு நீ யாருன்னு அவனுக்கு காட்டு. இப்ப வாடா, முடியாது. You are the best. I am dying. Okay. மோட்டு பத்துலு, நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியான ஆளுங்க தான். இங்க பாருப்பா மோட்டு, நீ தைரியசாலி மட்டும் கிடையாது, சொல்ல போனா நீ ஒரு நல்ல மனுஷனும் கூட. ஏன்னா உன் நண்பர்களுக்காக உன் உயிரை கூட கவலைப்படாம இன்னைக்கு நீ போராடி இருக்கப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. ஏன்னா திரும்பவும் இந்த ஆல்பத்தை கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும். நேரம் கிடைக்கும் போது நீங்க வாங்க, உங்களுக்காக ருசியான சாப்பாடெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கறேன்.